இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிஜிடிஆர் விசுவாலஜியில் யூனிட் 7 ஆல்ரெடி 4 பார்ட் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட பார்ட் 5 அதை தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 1, த ஃபர்ஸ்ட் திங் எ சி அர்ச்சின் ஸ்பெர்ம் என்கவுண்டர் வென் இட் மேக்ஸ் கான்டாக்ட் வித் த எக் இஸ் த, அதாவது இந்த கொஷின் என்னென்னா சி அர்ச்சினோட ஸ்பெர்ம் பார்த்திங்கன்னா எக்கோட எதை வந்து ஃபஸ்ட்டு என்கவுண்டர் பண்ணுது, அதுதான் கொஷின். இதுக்கு ஆன்சர் அப்படின்னா எக்கோட எந்த லேயர் எந்த மெம்பரைன் ஆர் எது அப்படின்றது தான் கொஷின். இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்பரைன், ஜெல்லி கோட், விட்டலைன் மெம்பரைன், ஜோனா பெலிசிடா. ஸோ கொஷின் நம்பர் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஜோனா பெலிசிடா தான் ஒரு தின் டெலிகேட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்கவுண்டர் பண்ணுறது, ஸ்பெர்ம் வந்து ஃபஸ்ட்டு என்கவுண்டர் பண்ணுறது எக்கில் ஜோனா பெலிசிடா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 2, டிஃபரன்ஷியேஷன் இஸ் த ஃபினாமினன் ஆஃப். டிஃபரன்ஷியேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தமிழில் சொன்னீங்கன்னா இந்த மாறுபாடு அடைதல் அப்படிம்பாங்க. அது ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது எந்த மாறுபாடு, அதுதான் கொஷின். ஃபார்மேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்கன், டிஃப்ரெண்ட் ஆர்கனாக வர்றது உருவாகிறது ஒரு டிஃபரன்ஷியேஷனாக. ஃபார்மேஷன் ஆஃப் டூ செக்ஸஸ், மேல் ஃபீமேல் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறது வந்து டிஃபரன்ஷியேஷனாக அப்படின்றாங்க. அடுத்து சி, டிஃபரன்ஷியேஷன் ஐ மீன் டிரான்ஸ்மேஷன் ஆஃப் சேம் டைப் ஆஃப் செல்ஸ் ஆஃப் டெவலப்பிங் எம்பிரியோ இன் டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ், அதாவது ஒரே மாதிரி செல்லாக இருந்தது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்லாக டிரான்ஸ்ஃபர்மேஷனாக ஆகிறதா அது பேர் டிஃப்ரென்ஷியேஷனாக, இல்லை ஆப்ஷன் டி ஃபார்மேஷன் ஆஃப் த்ரீ ஜெம் லயர்ஸ், அது எண்டோடம் எக்டோடம் மூணு ஜெம் லயர் ஃபார்ம் ஆகிறதா, எது டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்றாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் டூக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் வந்து செல் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன், ஜைகோட் ஃபார்மேஷன், ஸோ அந்த மாதிரி கேஸ்லேஷன், பிளாஸ்டுலேஷன் இந்த மாதிரி ப்ராசஸ் வர்றப்ப ஒரே மாதிரி சேம் டைப் ஆஃப் செல் என்னாகும் எம்பிரியோவிலேருந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக மாறும் அந்த டிரான்ஸ்மேஷனுக்கு பேர் தான் என்னென்னா டிஃபரன்ஷியேஷன் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து சி தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, ஆல் சென்சரி ரிசெப்டார் ஆர் ஏபிள் டு இனிஷியேட் நர்வ் இம்பல்சஸ் பை ஓப்பனிங் ஆர் க்ளோசிங். எந்த மாதிரி, அதாவது சென்சரி ரிசெப்டார் பார்த்தீங்கன்னா நர்வ் இம்பல்சன்ஸை எப்படி வந்து க்ளோஸ் ஆகிறதோ இல்லை ஓப்பன் இனிஷியேட் பண்ணுறப்ப என்ன மாதிரி பண்ணோம் அப்படின்னு தான் கேட்குறாங்க. வோல்டேஜ் கேட்டட் அயன் சேனல்ஸ் வழியாக ஓப்பனிங் க்ளோசிங் ஆகுமா, இல்லை எக்ஸ்டீரோ ரிசெப்டாரா இன்டீரோ ரிசெப்டாரா, இல்லை ஸ்டிமுலேட்டட் ஐ மீன் ஸ்டிமுலஸ் கேட்டட் அயன் இன்டீரோ ரிசெப்டாரா, ஸோ எது க்ளோசிங் ஓப்பனிங் ஆகல நர்வ் இம்பல்ஸ் வந்து இனிஷியேட் ஆகுது, இதுதான் கொஷின். இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 3க்கு டி தான், ஸ்டிமுலஸ் கேட்டட் அயன் இன்டீரோ ரிசெப்டார், இது வழியாக தான் அதாவது நர்வ் இம்பல்ஸ் வந்து சென்சரி ரிசெப்டாரில் எஸ்பெஷலி சென்சரி ரிசெப்டாரில் அந்த நர்வ் இம்பல்ஸ் வந்து இனிஷியேட் ஆகிறது. இந்த மாதிரி க்ளோசிங் ஓப்பனிங் ஆஃப் ஸ்டிமுலஸ் கேட்டட் ஸ்டிமுலேட் ஆன பிறகு அந்த அயான் சேனல்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஓப்பன் ஆகும். ஸோ அது வந்து இன்டர்செப்டார் வழியாக தான் ஸ்டிமுலஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் நடக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4, எ பர்சன் வித் டிஃபெக்டிவ் ஓட்டோலித் சென்சரி ரிசெப்டார், அது வந்து ஓட்டோலித் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும். எந்த சென்சரி ரிசெப்டார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும், காதில் தான் இருக்கும், நம்மளோட காதில் தான் இருக்கும் அது, ரைட். இது வந்து டிஃபெக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க, டெஃப் காது கேட்காதான் இருக்குமா, ஆப்ஷன் பி டிஃபிகல்ட் டைம் மெயின்டைனிங் பேலன்ஸ், பாடி பேலன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகிறது பிரச்சனையாக இருக்குமா, இல்லை கெனாட் டிடெக்ட் எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் சேஞ்சஸ், இப்போ வெளியில் நடக்கக்கூடிய டெம்பரேச்சர் சேஞ்சஸ் வந்து இது ப்ராப்ளம் ஆச்சுன்னா கேட்க அதை தெரியாதா, இல்லை ஆப்ஷன் டி ஹேஸ் ஏ ஃபால்ட்டி சென்ஸ் ஆஃப் ஸ்மெல், ஸ்மெல் வந்து நமக்கு சரியாக தெரியாதா. ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது வந்து காதில் தான் இருக்கும். ஸோ அப்போ ஈஸியாக சொல்லினா காது வேலை வந்து ரெண்டு ஃபங்க்ஷன், ஹியரிங் அண்ட் பாடி பேலன்ஸ். அப்போ ஆன்சர் வந்து ஈஸியாக சொல்லிடலாம், ஆப்ஷன் பி தான் வந்து ரைட் ஆன்சர். இது சரியாக வேலை செய்யலை அப்படின்னு டிஃபெக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ரிசெப்டார் வந்து பாடி பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ ஆப்ஷன் வந்து பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5, த கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் இஸ், நர்வ் இம்பல்ஸ் கண்டக்ஷனுங்கிறது எந்த மாதிரி ஃபினாமினன், அதை கேட்குறேன் எந்த மாதிரி, ஒரு எலக்ட்ரோ கெமிக்கல் ஃபினாமினா ஆப்ஷன் பி, பயோ கெமிக்கல் ஃபினாமினா ஆப்ஷன் சி, ஃபிசிக்கல் ஃபினாமினா ஆப்ஷன் டி, பயோ ஃபிசியோ கெமிக்கல் ஃபினாமினன். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 5க்கு, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து டி தான். ஏன்னா பயோ லிவிங் ஆர்கனிஸ் உங்களுக்கு தெரியும், ஃபிசியாலஜிக்கல் ஒரு ஃபினாமினன், இது வந்து கெமிக்கல் நர்வ் இம்பல்ஸ்ங்கும்போது கெமிக்கல் வந்து இன்வால்வ் ஆகும் இதில்.
ஸோ லிவிங் ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது. ஸோ லிவிங் ஆர்கனிசம் தான் நடக்கும் இந்த ப்ராசஸ், பயோ ஃபிசியாலஜிக்கல்னா ஃபங்க்ஷன், பாடி ஃபங்க்ஷனிங் வித் யூசிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஸோ அப்போ இதுதான் வந்து ரைட் ஆன்சர், டி தான் க்வெஸ்சன் நம்பர் ஃபைவ்க்கு ரைட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் சிக்ஸ், மூமெண்ட்ஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ் டு த இன்டீரியர் ஆஃப் எம்ப்ரியோ இஸ் கால்ட், அதாவது மூமெண்ட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் டு த இன்டீரியர் ஆஃப் த எம்ப்ரியோ. ஒரு மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ்லேருந்து எம்ப்ரியோவுக்கு உள்ளே போகக்கூடிய அந்த மூமெண்ட்டுக்கு என்ன பேர், அவ்வளோதான் க்வெஸ்சன். எபிபோலியா, இன்க்ரஷனா, எம்போலியா, கன்க்ரசன்ஸா. ஸோ இந்த க்வெஸ்சன் நம்பர் சிக்ஸுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, க்வெஸ்சன் நம்பர் சிக்ஸுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா சி தான், எம்போலி. ஸோ எம்போலி அப்படின்னா என்னென்னா சர்ஃபேஸ்லேருந்து, அதாவது இன்னர் சைடு போகிறது எம்போலி. இதுவே எபிபோலின்னு பார்த்தீங்கன்னா இன்னர்லேருந்து சர்ஃபேஸுக்கு வரும் செல்ஸ் வந்து மூமெண்ட் இருக்கும். ஸோ அது வந்து எபிபோலி அப்படின்போம். ஸோ இது ஆன்சர் ஈஸியாக சொல்லிடலாம், எம்போலி தான் வந்து க்வெஸ்சன் நம்பர் சிக்ஸுக்கு ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் செவன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரிலேட்டட் டு மிடில் பீஸ் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்ம், அதாவது ஸ்பெர்மில் வந்து ஹெட்டு, மிடில் பீஸ், டெய்ல் அப்படின்னு சொல்லி மூணு ரீஜன் சொல்லுவோம். ஸோ அது வந்து இப்போ கீழே கொடுக்குற ஆப்ஷனில் மிடில் பீஸோட ரிலேட்டடாக இருக்கிறது எது, அதான் க்வெஸ்சன். ஆப்ஷன் ஏ ரிபோசோம், பி சென்ட்ரோசோம், ஆப்ஷன் சி எண்டோப்ளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஆப்ஷன் டி ஹைலூரான்டிஸ். ஸோ ரிபோசோம் உங்களுக்கு தெரியும், சூசைட் பிளாக் அந்த மாதிரி லாக் பண்ணும். சென்ட்ரோசோம் ஆக்சுவலி இதுதான் பார்த்திங்கன்னா சென்ட்ரியூலாக இருக்கும். அடுத்து எண்டோப்ளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஹைலூரான்டிஸ். இது பார்த்திங்கன்னா அக்ரோசோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெர்மில் ஒரு இது இருக்கும், ஹெட்டில் இருக்கும். ஸோ அதில் கூட செகண்டாவோட என்ஜிம் தான் இது ஹைலூரான்டிஸ். ஆக்சுவலி இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா மிடில் பீஸில் க்வெஸ்சன் நம்பர் செவனுக்கு அதாவது பி தான் ரைட் ஆன்சர், அதாவது சென்ட்ரோசோம். ஸோ இதுதான் வந்து மிடில் பீஸ் இதுக்கான முக்கியமான ரீசன், சென்ட்ரோசோம் தான் வந்து பார்த்திங்கன்னா மிடில் பீஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, ரிலேட்டட் ஆகிறது ஆன்சர். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஏன்னா சென்டரில் இருக்குது மிடில், ஸோ சென்ட்ரோசோம் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் எயிட், வாட் இஸ் த ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் மெம்பரின் இன் ஆன் எக், அதாவது எக்கில் ஃபெர்டிலைசேஷன் மெம்பரினோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன தான், கருவுறுதல் மெம்பரின்னா அதை சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்கை ஆக்டிவேட் பண்ணுது, ஆக்டிவேட்டிங் த எக் ப்ரவெண்ட் பாலிஸ்பர்மி, சி இன்டியூசிங் ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ், தி கமஸ்மெண்ட் ஆஃப் கிளிவேஜ். அது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எக்கை ஆக்டிவேட் பண்ணுறது, செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் ஃபர்தராக வேறு ஸ்பெர்ம் வந்து ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறமா அனந்த ஸ்பெர்ம அலோவ் பண்ணாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறது, அதுதான் பாலிஸ்பர்மி, டு ப்ரிவெண்ட் பாலிஸ்பர்மி. ஆப்ஷன் டி சி பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ், ஸோ ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸை ஃபார்ம் பண்ணுறது. அடுத்து டி பார்த்தீங்கன்னா செல் டிவிஷன் ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறமா கிளிவேஜ், செல்லை வந்து மல்டிபிளியாக மாற்றுறது, செல் டிவிஷனை ஸ்டார்ட் பண்ணுறது கிளிவேஜ். ஸோ அதுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் நம்பர் எயிட்டுக்கு வந்து ஒரு ஈஸியான க்வெஸ்சன் தான் இது. ஃபெர்டிலைசேஷன் மெம்பர் என்ன எதுக்குன்னா ஒரு ஸ்பெர்மோட எக் வந்து ஃபெர்டிலைஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அனதர் ஸ்பெர்ம் வந்து அலோவ் பண்ணாது. ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபெர்டிலைசேஷன் மெம்பரினே ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். ஸோ பி தான் ரைட் ஆன்சர், க்வெஸ்சன் நம்பர் எயிட்டுக்கு பி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் நைன், ஆர்கண்டிரான் டெவலப்ஸ் இன் டூ, ஆர்கண்டிரான் அப்படிங்கிற அந்த பார்ட்டு என்னவா டெவலப் ஆகுது, இதுதான் க்வெஸ்சன். ஆப்ஷன் ஏ ஸ்டொமட்டோடியம், ஆப்ஷன் பி ப்ரொக்டோடியம், ஆப்ஷன் சி கேவிட்டி ஆஃப் அலிமெண்டரி கெனால், ஆப்ஷன் டி சீலோ. ஆர்கண்டிரான் என்னவா டெவலப் ஆகுது, க்வெஸ்சன் நம்பர் நைனுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சருக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து ரைட் ஆன்சர் இதுக்கு, ஸ்டோமாடியம், அதே மாதிரி ஸ்டோமாட்டோடியம் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி ஸ்டோமாடியம் இதுதான் வந்து ரைட் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ஆர்கண்டிரான் ஆக்சுவலி தமிழில் வந்து மூலக்கூடலில் ஏதோ சொல்லுவாங்க. ஸோ அது என்னவோ மாறுதுன்னா ஸ்டோமாட்டோடியமாக மாறும், ஸ்டோமாடியமாக மாறும். ஸோ அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் டென், இன் ஹென்ஸ் எக் த கிளீவேஜஸ், அதாவது கோழியோட எக்கில் எந்த மாதிரி கிளீவேஜ் டைப்பு, கிளீவேஜ் டைப்ஸ் ஆஃப் கிளீவேஜ் படிச்சிருந்தீங்கன்னா இது ஈஸியாக தெரியும். ஹாலோபிளாஸ்டிக்கு அன்இக்குவலாக நடக்குதா, இல்லை ஹாலோபிளாஸ்டிக் அன்இக்குவல் கிளீவேஜா, ஆப்ஷன் சி மீரோபிளாஸ்டிக் அண்ட் டிஸ்காய்டல் கிளீவேஜா, லாஸ்ட் ஒன் ஸ்பைரல் கிளீவேஜ். ஸோ எந்த மாதிரி கிளீவேஜ் வந்து ஹென்சேக்கில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான், மீரோபிளாஸ்டிக் அண்ட் டிஸ்காய்டல் கிளீவேஜ். ஸோ இந்த மாதிரி கிளீவேஜ் டைப் தான் அதில் நடக்கும், ஆப்ஷன் சி தான் க்வெஸ்சன் நம்பர் டென்னுக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் லெவன், ஆலன்டாய்ஸ் இஸ்
ஸோ ஆலண்டைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக் மெம்பரின்ஸில் ஒரு மெம்பரின் ஆலண்டைஸ். ஸோ இது வந்து என்னவா ஆக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. க்வெஸ்சன் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நியூட்ரிட்டி லேயர், அதாவது நியூட்ரியன்ட்டு சப்ளை பண்ணுற லேயராக. ஆப்ஷன் பி அப்சர்ப்டிவ் லேயர், இது வந்து ஷாக்கு இந்த மாதிரி அப்சார்ப்ஷன் உறிஞ்சிறதுக்கு ஆக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி ஆர்கனாக ஆக்ட் பண்ணுது. எம்ப்ரியானிக் யூரினரி பிளாடரை ஆக்ட் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது ஆலண்டைஸ் அப்படிங்கிறது என்ன ஆக்ட் பண்ணுதுன்னா ஒரு அப்சர்ப்டிவ் லேயராக தான் ஆக்ட் பண்ணுது. அதாவது க்வெஸ்சன் நம்பர் 11 அப்சர்ப்டிவ் ஆலண்டைஸ் அப்படிங்கிறது ஒரு அப்சர்ப்டிவ் லேயர், உறிஞ்சக்கூடிய லேயர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 12, விச் ஆர் த ஃபாலோயிங் அனிமல் ஹேஸ் சென்ட்ரோ லெசித்தல் லெக், அதாவது லெசித்தல்லாம் தெரியும் நமக்கு, யோக் அதாவது கரு உணவு அப்படிம்போம். அது வந்து சென்ட்ரலில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் சென்ட்ரோ லெசித்தல் லேக் அப்படின்ன மாதிரி சொல்லுவோம். அந்த மாதிரி எந்த ஆர்கனிசத்தில் இருக்குது அதான் க்வெஸ்சனு. ஆப்ஷன் ஏ எக்னோடெம்ஸா, ஆப்ஷன் பி பேர்ட்ஸா, ஆப்ஷன் சி இன்செக்ட்ஸா, ஆப்ஷன் டி ஆம்பிபியா ஆம்பியாக்சஸ். ஸோ இதில் எதில் வந்து சென்ட்ரோ லெசித்தல் லேக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் நம்பர் 12 ஆன்சர் டி தான். சென்ட்ரலைஸ்டு பார்த்தீங்கன்னா ஆம்பியாக்சஸில் தான் இருக்கும், ஆம்பியாக்சஸோட எக்கில், அது யோக் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஆன்சர் டி தான் வந்து க்வெஸ்சன் நம்பர் 12 ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 13, த ஸ்பைரல் கிளீவேஜ் இஸ் ரிசல்ட் ஆஃப், ஸ்பைரல் கிளீவேஜ் நடந்துச்சுன்னா என்ன மாதிரி பிளாஸ்டோமியஸோ இல்லை என்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ளிக் ஷிஃப்டிங் ஆஃப் பிளாஸ்டோமியஸ், ஒரு ஸ்லாண்டிங் க்வெஸ்சன் மாதிரி ஆப்ளிக்கா பிளாஸ்டோமியஸ் ஷிஃப்ட் ஆகும் அப்படின்றாங்க. ஆப்ஷன் பி ஆப்ளிக் பொசிஷன் ஆஃப் மைட்டாட்டிக் ஸ்பிண்டில், மைட்டாட்டிக் ஸ்பிண்டில் பார்த்தீங்கன்னா ஆப்ளிக் பொசிஷனில் இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பைரல் பொசிஷன் ஆஃப் பிளாஸ்டோமியர், பிளாஸ்டோமியர் பார்த்தீங்கன்னா செல்ஸு ஸ்பைரல் பொசிஷனுக்கு வரும், ஸ்பைரல் கிளீவேஜ் நடந்துச்சுன்னா அப்படின்றாங்க. ஆப்ஷன் டி செகண்ட் ஷிஃப்டிங் ஆஃப் பிளாஸ்டோமியர், அடுத்தது ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் முடிஞ்சு செகண்ட் ஷிஃப்டிங் போவோம், பிளாஸ்டோமியர்ஸ் வந்து செகண்ட் ஷிஃப்டிங் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது. ஸோ இதில் ரைட் ஆன்சர் எது அப்படின்னா க்வெஸ்சன் நம்பர் 13 சி தான், ஸ்பைரல் கிளீவேஜ் நடந்துச்சுன்னா ஸ்பைரல் க்வெஸ்சன் ஆஃப் பிளாஸ்டோமியஸ் தான் நடக்கும். அதாவது பிளாஸ்டோமியஸ் பார்த்திங்கன்னா இந்த செல்ஸ் வந்து ஸ்பைரல் பொசிஷனுக்கு போகும், ஸ்பைரல் கிளீவேஜ் நடக்குதால. ஸோ அதை காயில்டு மாதிரி இருக்கு நடக்கும் இல்லையா, அதனால் அதே மாதிரி பொசிஷனில் பிளாஸ்டோமியஸ் இருக்கும். ஸோ அவ்வளோதான், கிளீவேஜ் வந்து எப்படி நடக்கும் அது தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ சி தான் வந்து ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 14, த கெமிக்கல் காசிங் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் அக்ராஸ் சினாப்சிஸ், சினாப்சிஸ் வழியாக கெமிக்கல் டிரான்ஸ்மிஷன், அதாவது நர்வ் இம்பல்ஸ் வந்து கெமிக்கல் வழியாக டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அந்த எந்த கெமிக்கல் வந்து நர்வ் இம்பல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுது, ஒரு சினாப்சிஸ் அதாவது ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு வந்து எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஆப்ஷன் ஏ எந்த கெமிக்கல்னா அசிடைல் கோலைன், ஆப்ஷன் பி அசிடைல் கோலினெஸ்டர், ஆப்ஷன் சி கோலைன், ஆப்ஷன் டி அசிடிக் ஆசிட். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக் க்வெஸ்சன் தான், அசிடைல் கோலைன் தான் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஆக்ட் பண்ணும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா சினாப்சிஸ் ஜங்ஷன் பிட்வீன் ரெண்டு நியூரானுக்கு சந்திப்புக்கு பேர் தான், ஜங்ஷனுக்கு பேர் தான் சினாப்சிஸ் அப்படிமா சினாப்ஸ். ஸோ அங்கே வந்து ஒரு நியூரான் இன்னொரு நியூரானுக்கு இந்த கெமிக்கல் தான் டிரான்ஸ்மிட் ஆகும், அதுதான் வந்து அசிடைல் கோலைன். இந்த க்வெஸ்சன் நம்பர் 14 ஏ தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 15, ஆட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் ரெகுலேட்ஸ் த ஆல் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸப்ட், அதாவது அட்டானமிக் ஏஎன்எஸ் அப்படிம்போ அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் எல்லா ஃபங்க்ஷனும் பண்ணுது, எக்ஸப்டுக்கு கொடுத்ததில் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் பண்ணலை அப்படின்றாங்க. எந்த ஃபங்க்ஷன் வந்து பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. அதாவது ஏஎன்எஸ், ஆப்ஷன் ஏ பிளட் சர்க்குலேஷன், ஆப்ஷன் பி ரெஸ்பிரேஷன், ஆப்ஷன் சி ஹியரிங் அண்ட் மெமரி, ஆப்ஷன் டி எக்ஸ்கிரேஷன். ஸோ இதில் வந்து அது தானியங்கி நரம்பு மண்டலம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க தமிழில் இதை. ஸோ க்வெஸ்சன் நம்பர் 15 என்ன ஆன்சர் அப்படின்னா ஹியரிங் அண்ட் மெமரி. ஸோ இது மட்டும் தான் பண்ணலை, இது யார் பண்ணுறானு உங்களுக்கு தெரியும், இதுதான் செரிபரம் சொல்லுவாங்க, அந்த பெருமுளை. ஸோ கேட்குறது பார்த்திங்கன்னா பெருமுளை தான் செய்யும் செரிபரம். ஸோ அதனால் இது மட்டும்தான், இது எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஏஎன்எஸ் பண்ணும், சர்க்குலேஷன் ரெஸ்பிரேஷன் எக்ஸ்கிரேஷன் எல்லாத்தையுமே வந்து ரெகுலேட் பண்ணுற ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிறது யாருன்னா அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ எக்ஸப்ட் ஹியரிங் அண்ட் மெமரி, மெமரி அப்படின்னாலே ஸோ அது வந்து செரிபரத்தோட கனெக்ட் ஆகிடும், பெருமுளை அப்படின்போம் அதோட கனெக்ட் ஆகிடும். ஸோ இது மட்டும்தான் பண்ணலாம், அப்போ இதுதான் ரைட் ஆன்சர், சி மட்டும்தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 16, கான்ஸ் சென்ட்ரோம் இன் மேன் இஸ் காஸ்டு பை, எதனால் வருது அந்த சென்ட்ரோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஹைப்பர் செக்ரேஷன் ஆஃப் தைராய்டு, தைராய்டு கிளாண்டோட அதிகமான செக்ரேஷனால் வருதா, இல்லை
பேங்க்ரியாஸோட அதிகமான ஹைப்பர் செக்ரேஷனாக பேங்க்ரியாஸ், பேங்க்ரியாஸோட செக்ரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா கான்ஸ்டன்ட் ரொம்பதா. ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா ஹைப்பர் செக்ரேஷனாக பிட்யூட்டரி கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து அதிகமாக செக்ரேட்டாக வரதா கூடிய டிசீஸாக. ஆப்ஷன் டி அட்ரினலோட அப்நார்மல் செக்ரேஷன் மாற்றியோ இல்லை குறைச்சியோ அதிகமாகவோ இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வருது கான்ஸ்டன்ட்ரோமா அப்படின்னு கேட்குறாங்க கொஸ்டின் நம்பர் 16. ஸோ உள்ள ஆன்சர் என்ன அப்படின்னா பிட்யூட்டரி கிளாண்ட் ஹைப்பர் செக்ரேஷனாக பிட்யூட்டரி கிளாண்ட். ஸோ இதுதான் வந்து ரைட் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 16 சி தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17 பிலோசின் இஸ் செக்ரேட்டட் பை. ஸோ பிலோசின் அப்படிங்கிறது வந்து எதுலேருந்து செக்ரேட் ஆகுது தான் கொஸ்டின். ஹைலைட்ஸ் ஆஃப் லேங்கர்கானா, அட்ரினல் கார்டெக்ஸா, ஹைப்போதாலமஸா, கேஸ்ட்ரிக் மைக்ரோசாவா. ஸோ இதுதான் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 17 ஆன்சர் என்ன அப்படின்னா இது மேலே மூணுமே பாருங்கள் ஏ ஆப்ஷன் லேங்கர்கான் அப்படின்னாலே ஹார்மோன் தான் செக்ரேட் பண்ணும். அதே மாதிரி அட்ரினல் கார்டெக்ஸு, ஹைப்போதாலமஸ் எல்லாமே ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். கேஸ்ட்ரிக் மைக்ரோசாவா பார்த்திங்கன்னா ஹார்மோன் செக்ரேட் பண்ணாத மாதிரி இருக்கலாம் பட். ஸோ இதுதான் வந்து ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஜிடி எப்பிள முன்னாடி கேட்ட கொஸ்டின் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 17 ஆன்சர் வந்து கேஸ்ட்ரிக் மீக்கோசா. ஸோ இங்கேயும் தான் செக்ரேட் ஆகும் எதுனா அந்த பிளஸ்வின் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18 த ஸ்டேஜ் ஆஃப் எம்பிரியானிக் டெவலப்மெண்ட் இன் விச் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் செல்ஸ் அக்கர்ஸ் இன் இஸ். அதாவது எம்பிரானிக் டெவலப்மெண்ட்டில் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் செல் வந்து டிஃபரன்ஷியேட் ஆகும். ஸோ அது வந்து எந்த ஸ்டேஜில் நடக்குது இதுதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ கிளாஸ்லா, ஆப்ஷன் பி நியூரலா, ஆப்ஷன் சி முருலா, ஆப்ஷன் டி கேஸ்லா. ஸோ கொஸ்டின் நம்பர் 8 வந்து ஐ மீன் 18 ஆன்சர் என்ன அப்படின்னா ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிளாஸ்லா தான். ஆப்ஷன் ஏ வந்து பிளாஸ்லா அப்போ தான் என்ன பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேஷன் நடக்கும், செல் வந்து 2 லேயராக வந்து 3 லேயராக மாறும். ஸோ பிளாஸ்லாவை தான் டிஃபரன்ஷியேஷன் நடக்கக்கூடிய எம்பிரானிக் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19 இன் ரெப்டைல் பேர்ட் அண்ட் பேர்ட்ஸ் பிளாஸ்டோடோம் லைஸ் ஓவர். ரெப்டைலையும் பேர்ட்ஸ்லேயும் இந்த பிளாஸ்டோடோம் செல்ஸ் வந்து எதுக்கு மேலே இருக்குது அப்படின்ற மாதிரி கேங்க லைஸ் ஓவர் அதான் கொஸ்டின். சப் ஜெமினல் கேவிட்டிக்கு மேலே இருக்கா, இன்ட்ரிக் கேவிட்டிக்கு மேலே இருக்கா, இல்லை பிளாஸ்டோடோமல் கேவிட்டிக்கு மேலே இருக்கா, இல்லை சப் பிளாஸ்டோடோமல் கேவிட்டிக்கு மேலே இருக்கா, இதுதான் கொஸ்டின் நம்பர் 19 ஆன்சர் என்ன அப்படின்னா பிளாஸ்டோடோம் அதாவது சப் பிளாஸ்டோடோமல் கேவிட்டிக்கு மேலே இருக்கும். ஸோ டி தான் வந்து ரைட் ஆன்சர். எதில் தான் இது ஆக்சுவலி ரெப்டைல்ஸ்லையும் பேர்ட்ஸ்லையும் மட்டும்தான் இந்த மாதிரி பிளாஸ்டோடோம் இருக்கும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20 த எம்பிரியோ டெவலப்டு ஃப்ரம் அண்ட் எக் வித் மெட்டர்னல் சைட்டோபிளாசம் அண்ட் பேரண்டல் நியூக்ளியஸ் ஆஃப் அனதர் ஸ்பீஷீஸ். ஸோ அந்த மாதிரி இருந்தால் அது என்ன மாதிரி ப்ராசஸ்? ஸோ அதாவது எம்பிரியோ வந்து ஒரு எக்கு வந்து மெட்டர்னல் சைட்டோபிளாசம் இன்னொருடைய ஸ்பீசிஸோட பேட்டர்னல் நியூக்ளியஸ். ஸோ அதுலேருந்து எம்பிரியோ டெவலப் ஆகுது அப்படின்னா அது எந்த மாதிரி ப்ராசஸ் ஸோ அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு என்ன பேர் அவ்வளோதான் கொஸ்டின். ஆப்ஷன் டி ஆண்ட்ரோமெரோகான்ஸ், ஆப்ஷன் பி மீரோகான்ஸ், ஆப்ஷன் சி ஹைப்ரிட் ஆண்ட்ரோமெரோகான்ஸ், ஆப்ஷன் டி ட்ரை ஹைப்ரிட்ஸ். ஆக்சுவலி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஹைப்ரிட் ஆண்ட்ரோமெரோகான்ஸ் அப்படிங்கிறதான். அதாவது ஒரு அதாவது மெட்டர்னல் சைட்டோபிளாசம் பேட்டர்னல் நியூக்ளியஸ் ஆஃப் அனதர் அதாவது மதர் அதாவது மேலோட சாரி ஃபீமேலோட சைட்டோபிளாசம் மேலோட நியூக்ளியஸ். ஸோ இது வந்து வேறு வேறு ஸ்பீஷீஸ்லேருந்து வந்து ஃபியூஸ் ஆகி ஒரு எம்பிரியோ ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் ஹைப்ரிட் ஆண்ட்ரோமெரோகான்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21 ஃபைண்ட் அவுட் அனிமல் வித் ஹீமோகோரியல் பிளாசண்டா. ஆல்ரெடி இந்த கொஸ்டின் முன்னாடி ஒரு பிஜிடி எப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம ஆல்ரெடி வீடியோவிலேயே பார்த்தோம். ஸோ இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ஹீமோகோரியல் பிளாசண்டா அப்படின்னாலே ஸோ பிளாசண்டாவை மெட்டர்னல் பாடியிலேருந்து ப்ளட் ப்ளீடிங் இல்லாமல் பிரிக்கவே முடியாது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹீமோகோரியல் பிளாசண்டா அப்படின்னு பார்த்துருப்போம். ஆப்ஷன் ஏ கொஸ்டின் நம்பர் 21 பார்த்தீங்கன்னா ஷீப், ஆப்ஷன் பி பிக், ஆப்ஷன் சி டைகர், ஆப்ஷன் டி பேட். ஸோ இதில் எது ரைட் ஆன்சர் அப்படின்னா பேட்டு தான் அந்த மாதிரி அட்டாச்மெண்ட் இருக்கும் ஹீமோகோரியல் பிளாசண்டா. ரைட், கொஸ்டின் நம்பர் 21 டி பேட் வவ்வாலோட பாடியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளாசண்டாவும்
மெட்டர்னல் பாடியும் அட்டாச்மெண்ட் இருக்கும். அதை எடுத்தோம் அப்படின்னா செப்பரேட் பண்ணோன்னா ப்ளீடிங் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22, வாட் இஸ் த டேர்ம் ஆஃப் த எக் தட் ஹேஸ் ஒன்லி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எக் தட் இஸ் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட். அதாவது ஒரு எக்கில் கொஞ்சோண்டு ரொம்ப கம்மியான அமௌண்ட் யோக் இருக்கணும், அதுவும் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் அந்த டைப் ஆஃப் எக்குக்கு என்ன எக்கு, அவ்வளோதான் கொஸ்டின். அந்த டைப்ஸ் ஆஃப் எக்கில் வரதுதான் கொஸ்டினுமே. ஆப்ஷன் ஏ ஐசோலெசித்தல், ஆப்ஷன் பி சென்ட்ரோலெசித்தல், ஆப்ஷன் சி டியூலோலெசித்தல், ஆப்ஷன் டி மேக்ரோலெசித்தல். ஸோ மேக்ரோலெசித்தல் கிடையாது, மேக்ரோனில் அதிகம், அதனால் இது கிடையாது, ஈஸியாக சொல்லிடலாம். ஆப்ஷன் அதே மாதிரி டியூலனா ஒரு கார்னர் ஒரு டெர்மினல் அந்த மாதிரி ரீஜன் வரும். ஸோ அப்போ இதுவும் கிடையாது. ஆப்ஷன் பியா ஏவா இதான் வந்து இந்த இதுக்கு வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம அதே மாதிரி சென்ட்ரலைஸ்டுனா சென்ட்ரலில் தான் இருக்குது, அப்போ வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. ஸோ அப்போ அதுவும் தப்பு. ஆப்ஷன் ஏ தான் பார்த்திங்கன்னா ஐசோலெசிதல். ஸோ இதுதான் ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23, நோட்டோ கார்டு டெவலப்ஸ் ஃப்ரம் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். நோட்டோ கார்டு உங்களுக்கு தெரியும், கார்டெட் அனிமல்ஸ் எல்லாமே நோட்டோ கார்டு இருக்கும், அது எங்கேருந்து டெவலப் ஆகுது, அவ்வளோதான் கொஸ்டின். எண்டோ மிசோடோம் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி காடோ மிசோடோம், ஆப்ஷன் சி எக்டோ மிசோடோம், ஆப்ஷன் டி நோட்டோ மிசோடோம். ஸோ இது வந்து எதுலேருந்து டெவலப் ஆகுது அதுதான் ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 23க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எது ரைட் ஆன்சர் அப்படின்னா கார்டு எட்டா அது ஞாபகம் வச்சுருந்தாங்களே போதும் நீங்கள், காடோ மிசோடோம். ஸோ இதுலேருந்து தான் நோட்டோ கார்டு வந்து டெவலப் ஆகுது, காடோ மிசோடோம். நோட்டோ மிசோடோம் கிடையாது. ஸோ அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காடோ மிசோடோம். ஸோ இதுலேருந்து தான் நோட்டோ கார்டு வந்து டெவலப் ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24, த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் பிட்வீன் மோட்டார் நியூரான் அண்ட் மசில் செல். அதாவது மசில் செல்லுக்கும் மோட்டார் நியூரானுக்கும் நடுவில் ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த கெமிக்கல் அதாவது நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அதுக்கு என்ன பேர், அவ்வளோதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ செரட்டோனின், ஆப்ஷன் பி டோபமைன், ஆப்ஷன் சி அசிடைல் கோலைன், ஆப்ஷன் டி என்டார்பின். ஸோ இதில் எது ரைட் ஆன்சர் அப்படின்னா இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான், நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மோட்டார் நியூரானுக்கும் மசிலுக்கும் அப்போ வந்து சினாப்சிஸ் மாதிரி தான் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்ன அப்படின்னா எல்லாமே நியூரோ டிரான்ஸ்மிட்டரில் வரும், இதில் டோபமைன் செரட்டோனின்லாம் பார்த்தீங்கன்னா அசிடைல் கோலைன் தான் இதுலேயும் ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 24க்கு சி தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25, ஆல் த ஃபாலோயிங் ஹார்மோன்ஸ் ப்ரொமோட் ஹைப்பர் கிளைசீமியா. எல்லா ஹார்மோனும் குளுக்கோஸ் லெவலில் அதிகமாகும், எக்ஸப்ட்டு ஒன்றே ஒன்று மட்டும் குறைக்கும், எக்ஸப்ட்டு விச் ஹார்மோன் அதான் கொஸ்டின். எபினெஃப்ரின், ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி இன்சுலின், ஆப்ஷன் சி குளுக்கோகான், ஆப்ஷன் டி குளுக்கோகார்டிகாய்ட்ஸ். இப்போ எல்லாமே குளுக்கோஸ் லெவலில் அதிகமாகுது, ஒன்று மட்டும் குறைக்குது, ஞாபகம் வச்சிடலாம். எபினெஃப்ரின், குளுக்கோகான், குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் எல்லாமே அதிகமாகும், இன்சுலின் மட்டும்தான் சுகர் லெவலில் அதான் குளுக்கோஸ் லெவலில் குறைக்கும். ஸோ ஹைப்போகிளைசீமியா லெவலில் கொண்டு போகும், அதாவது கிளைசீமியானா குளுக்கோஸ் ஆக்சுவலி ஹைப்பர் அப்படின்னா அதிகம், ஸோ அதிகமாகும் எல்லாமே இது மூணும். ஸோ இது இன்சுலின் மட்டும்தான் குறைக்கும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா பி தான், இன்சுலின் தான் பிளட்டோட குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணும், அதை வந்து இதுக்கு பேர் தான் ஹைப்போகிளைசிமிக் ஹார்மோன் கூட சொல்லுவோம், ஹைப்போகிளைசிமிக் ஹார்மோன். ஓகே, இது வரைக்கும் 25 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.